கொஞ்சம் லெஃப்ட்ல வண்டி வார்ம் பண்ண எடுத்துறீங்க. பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி இறந்துட்டாங்க. இந்த உலகத்தில் நான் தனியாக இருந்தேன். ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வரும்போது அதுக்கு இந்த உலகமே புதுசாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும். நான் யாருன்னு எனக்கே தெரியல. விவரம் தெரியாத வயசு, பக்குவம் இல்லை, பக்குவப்படாத மனசு. என் பாட்டி எனக்கு நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டா எப்படி தாங்கிக்கிறதுன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று நிச்சயம் இருக்கும். ஆனால் மனுஷனால் மட்டும்தான் இறப்புங்கிற ஒன்று இழப்பாக எடுத்துக்க முடியல. இந்த உலகமே கல்லறையாக மாறுற வரைக்கும் இந்த கல்லறை எனக்கு ஒரு உலக அதிசயம்தான். நான் பிறந்ததுலேயும் தப்பில்லை, வாழறதுலேயும் தவறில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கேள்வி, நான் யார்? என் அப்பா அம்மா மூலமாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆனால் ஏன் வந்தேன்? எதுக்காக வந்தேன்? நான் பிறந்ததுக்கான காரணம் என்ன? வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்னு பல பேர் இருக்காங்க. அவங்களில் சிலர் வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் பணம் பணம்னு அலைஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குருவியோட பிறப்புக்கு கூட ஒரு சிறிய காரணம் இருக்கும். அப்படின்னா என் பிறப்புக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கணும்ல? எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப பிடிச்ச பாசமாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருந்துச்சு. அதுதான் என்னோட பாட்டி. என் தாயினும் சிறந்த தயாவான தத்துவள்ளவள், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவள், என் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொண்டவள், ஈர்த்து என்னை ஆட்கொண்டவள் என் பாட்டி. இன்னைக்கு தான் என் பாட்டி என்கிட்ட சொல்லாம என் உலகத்தை விட்டு போன நாள், என் மனசு கனமான நாள். பாட்டிங்கிற அன்பு வார்த்தை மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பாட்டி தான் என் உலகம். பாட்டி உன்னை நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஒருவேளை மறந்து போய் உன்னை நான் மறக்க நினைச்சா அப்பெல்லாம் என் மனசு என்ன கேட்கும், நீ இறக்க நினைக்கிறியான்னு. நீ என் மேல கோவப்பட்டப்பெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி நீ வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னுடன் உரையாடும் நேரங்களில் உன் மௌனத்தால் உணர்ந்து கொண்டேன் உயிரோடு உறைந்து போவது எப்படி என்று. பாட்டி உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எந்த ஒரு சின்ன முயற்சி கூட எடுத்ததில்லை. இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை அறியாமலே உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும். பாட்டி, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கையை நான் உங்கள் கூட வாழ்ந்திருக்கேன். பாட்டி எப்படி பாட்டி இருக்கு? ஏன் பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏதாச்சும் சொல்லு பாட்டி, சொல்லு பாட்டி. பாபா 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 சிதி பாபா ஓ 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
பாட்டி, இந்த உலகத்திலே ரெண்டாவது அழகி யார் தெரியுமா? ஆ ரசா, அது நீதான் பாட்டி. என்ன ரசா சொல்ற? ஆமாம் பாட்டி. அப்ப முதல் யார் இருக்கா? அதுவும் நீதான் பாட்டி. நானா? ஆமாம் பாட்டி. எப்ப நீ சிரிச்ச முகத்தோட இருக்கிய அப்ப நீதான் ஃபர்ஸ்ட். பாட்டி, இப்படிதான் நான் எப்பவுமே என் பாட்டி கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன். என் பாட்டியும் என் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் இந்த சந்தோஷம்லாம் இன்னும் 12 நாளில் முடிஞ்சு போகும்னு அப்போ எனக்கு தெரியாது. என்னப்பா இருப்பா போடுவேன். ஐயா, ஆட்டத்துக்கு போய் சாமி கும்பிடுவையா? நம்ம ஜனம் சொல்றது கேப்பா. அண்ணே, ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடுங்க. கைமாத்தா, காசு இல்லப்பா. பழக்க வழக்கம் எல்லாம் வெளியில வச்சுக்கணும். காசு இருந்தா ஆடி இல்லாட்டி எந்திரிச்சு போ. என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படியா பேச சொல்ற? ஏன்னா எத்தனை நாளா தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏயா, வாங்கி கொடுத்த எல்லாருமே சொல்லி காட்டுறியா? எந்திரிச்சு போயா? எச்ச, சனிய தலைவாரி சட பின்னிருச்சு. இனி பொட்டு வச்சு பூ வைக்க விடாது. எப்ப பாரு, அவங்கிட்ட அடி வாங்கிட்டு போறதே இவருக்கு வேலையா இருக்கும். காசு இருந்தா கொடுங்க, இல்லாட்டி போனா விடுங்கண்ணே. இங்க பாருங்க மாமா, காசு இருந்தா ஆடுங்க, இல்லாட்டி போனா எந்திரிச்சு போங்க. இங்க உட்காந்து நாங்க வேற இடத்துக்கு எடுக்காதீங்க. எத்தனை நாள் உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வாங்கி கொடுத்ததே குடிச்சிட்டு என்னைய நீ எச்சங்கிறியா? மரியாதையா பேசு. என் கோவத்தை கலராத எந்திரிச்சு போயா. டேய் போடா எச்ச. நானும் அப்ப வந்து பாக்குறேன். பேசிக்கலாம், விடுங்கண்ணா, விடுங்கண்ணா, பேசிக்கலாம், பேசிக்கலாம், வாங்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு? விடுங்கண்ணா, வாங்க, நேர போய் ஒரு குளியல போடுறோம். எடுத்து வந்தால நாட்டு கோழி வந்தாலே கோடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாலே கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கட்ட வண்டி ஒட்டுற கண்ணு கொத்தி பாம்ப போல என்ன கொத்தி சாய்க்கிற கோழி வந்தாலே கோடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாலே அனுகாலிதானடி
எல்லாம் தாடிதா. சோப்பு போட்டு ஏய்க்கிற சொல்லியாக மாத்துற, கடலை புள்ள வயசு இப்போ சூட்டு வைக்க பாக்குற, வாளியாக்குற குத்தி காட்டி பேசுற, குத்து ஊசி வார்த்தையால குத்தி கிழிக்கிற. சொல்லாம கொல்லாம நாட்டு கோழி வந்தாலே, ஓடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாலே. ஏறுவாடி போக போற மாற்றம் தெரியுது, நீ கிட்ட வந்த நெஞ்சுக்குள்ள பதபதைக்குது. ஒன்ன பார்த்த நேரம்தான அம்சமான யோகமே, ஒத்து மொத்த ஆசை கூடி குட்டி கூட்டம் போடுமே. வெட்டிக்காராளுதான் ஊரு கேட்டவாளுதான், விட்டு விட்டு சொல்ல பண்ணும் வெட்டி பேச்சுக்காரன்தான். வெட்டி வீசி பேசுற விட்டு விலகி ஓடுற, தாண்டி என்ன புரிஞ்சு ஒத்து பேசுவேன். சொல்லாம கொள்ளாம நாட்டு கோழி வந்தாலே, ஓடி அழகத்தான குழந்தை எடுத்து வந்தாலே. வந்தானே வந்தானே வசீகார வந்தானே, பாதி மனசாலி ஆசமோத விட்டானே. கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கட்ட வண்டி ஓட்டுற, கண்ணு கொத்தி பாம்ப போல என்ன கொத்தி சாய்க்கிற. கொள்ளாம நாட்டு கோழி வந்தாலே, ஓடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாலே. அப்பா இந்தப்பா இன்னொன்னு சாப்பிடுப்பா. வேண்டாம் எனக்கு போதும். ஒன்னே ஒண்ணுப்பா, குளிக்க போன வீட்டுக்காரர் வந்துருவாரு, அவருக்கு சுட்டுவை. இல்லாட்டி மலையில வர மாதிரியாத்தா மல்லு கட்டுற மாதிரி ஆடுவாரு. எனக்கு போதும், அவருக்கு சுட்டுவை. இந்தா சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரி சரி. அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம, விட்டு கொடுத்து வாழ தெரியாம, ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு காயப்படும் கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும். இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேலே அவங்கவுங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லித்தருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதோட சரி, என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான். எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சது என் பாட்டி தான். என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கிற சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அதோட மதிப்பு தெரியாம எங்க அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். அதனால என் பாட்டி ஊருக்கு ஓரமா ஒரு ஓட்டு வீட்டில் தனியா சமைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த. ஏ என்ன இடத்த விற்றுட்டு பணம் தர மாட்டியா நீ? ஆ மரியாதையா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. பையா குடிச்சு குடிச்சு எல்லாம் போச்சு சொத்து. ஏ எதுக்கு எடுத்தாலும் உன் வீட்டுக்காரன் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இருக்க, அதை விற்காம இங்க வச்சுக்கிட்டே என்ன பண்ண போற நீ? நான் கொடுக்க மாட்டேன், போடா. என்ன நான் சொல்றேன் பாரு, பத்திரத்தை எடுத்துட்டு வராம நீ இந்த பக்கம் வந்துடாத. பேர பெரியவா முடிக்கிற நீயே பேர வாட்டியிருந்தா. என் அப்பா பாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்தால் கூட என் பாட்டி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. பாட்டி பாட்டி என்னம்மா, தக்காளியே நல்லா இல்ல, 20 சொல்றேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 கம்மி இல்லையா? இல்ல இல்ல, ஏன்ட ஒரு மாதிரியா இருக்கிறேன். ஒண்ணும் இல்ல, அப்பதான் உம்முன்னு இருக்கிறேன். ஏண்டி என்ன பெத்தவள, ஏன் அழுகுற, எதுக்கடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்கு தான் பெத்தாங்களோ, வெக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற, அப்பனா அம்மாவும் சண்டை போட்டாங்களா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்துல வந்து என் வயிற்றுல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேரத்தை சண்டை போடுறான், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா போட்டு போறாங்க. பாட்டி பாசமா நான் இல்ல. என்ன பண்றது, எல்லாரையும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு காய் நல்லா இல்ல, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கு எடுத்துட்டு போறியாப்பா? சோறு நான் எடுத்துக்கிட்டேன், தோசை உனக்கு தட்டுல முடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதான் நினைச்சிட்டு கதையா? இன்னைக்குதான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு ஆறு கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காய்ங்கிறத விட்டுட்டு நல்லா கறிமீனை எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்தின முருங்கைக்காயா, இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு. இதுல வேற முத்தினது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பாக்குறேன், 3 இந்த கூடைய வச்சே சுத்துறீங்களே. இந்த கூடதான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கு எல்லாம் புதுசுதான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது, இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே? நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா எல்லா காயறையும் எங்க பாட்டியா வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் யாதொன்றும் தீமையலா சொல்லல், புறந்துமே நீரால் அமைய அகந்துமே வாய்மையால் காணப்படும். சரி பாட்டி, மறக்காம 2 வாங்கி வைய, நான் போயிட்டு வரேன். நான் தினமும் சாமி கும்பிடுறதே என் பாட்டி நல்லா இருக்கணும்னு தான். தினமும் என் பாட்டி கையால் 1 சோறாச்சும் வாங்கி சாப்பிட்டாதான் அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரும். நான் தினமும் என் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு போகிற டிஃபனை பாட்டிக்கு கொடுத்துட்டு பாட்டி எனக்காக தயிர் ஊற்றி கிளறி வச்ச பழைய சோறு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். என் பாட்டியோட பழைய சோத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை.
நான் எது ஆசைப்பட்டாலும் முதல்ல என் பாட்டி கிட்ட தான் கேட்பேன். என் பாட்டி இல்லாத ஒரு உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மொத்தத்தில் என் பாட்டி தான் என் உயிர். ஏ சரசே, என்னங்க தே? அந்த பக்கம் ஐஸ் வண்டிக்காரன பார்த்தாக்கா கொஞ்சம் வர சொல்லி போட்டு போ. கட்டாயம் சொல்றேன் தே, வர சொல்றேன். அடி மறந்துடாம சொல்லிட்டு போறியே. மறந்துட மாட்டேன் தே. என்ன சாப்பிடுறீங்க? அடி பழைய சோத்தா ஊறுகாய் போட்டு மோர் வச்சு சாப்பிடுற. ஆமா, நீ என்ன இன்னத்துல குளிச்சிட்டு பாரு. இல்ல தே, கடத்துமேட்ல வக்கல்லாம் கடந்துதான் வியாபாரிங்க எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணனா உடம்பு பூரா ஒரே அரிப்பாயிருச்சு. அதான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். வாரேன் தே. இன்னும் சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடல தே. அவர் வேற ஒரு மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு ஆடு ஆடு நாடிட்டு இருந்தாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. நான் போய் சாப்பாடு வைக்கிறேன், வாரேன் தே. சரி சரி, சாப்பாடு போடு. அப்படியே ஐஸ் வண்டிக்காரன பார்த்து வர சொல்லிடு. கட்டாயம் சொல்றேன் தே, வாரேன் தே. சரி, போயிட்டு வா. மணி 4 மேல ஆகும் போல் தெரியுது. என் பேரன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்துருவா. அப்ப நீ சொன்ன மாதிரி 4 5. அப்ப உங்க பேரன் இருக்கும் போது வந்தா நல்ல வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. சரி, காசா வாங்கிக்கிற. நெல் வேணுமா? கொடுங்க கொடுங்க, ஏதாவது கொடுங்க. இன்னையோட அத்தனை ஐசு? 12 ஐசுமா. எவ்வளவு நெல் வேணும்? நெல்லுன்னா ஒரு மரக்காமா? இரு வர. அம்மா, எந்திரிக்க முடியல பாட. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. மாமா, நீங்க போற தெருவுல என்னமோ வீட்டுக்கு வந்த விருந்தாளிய கூப்பிடுற மாதிரி எத்தனை வாங்க? நம்மளே ஊருக்கு பஞ்சாயத்து பண்றோம், நம்மளுக்கே பஞ்சாயத்து. அம்மா, என்ன இன்னைக்குதான் ஊர்ல பாக்குற மாதிரி? 10 வருஷமா இதே ஊர்ல தானே இருக்கேன். முதல்ல உங்க அத்தை கிட்ட சொல்லி கண்டிக்கணும், அப்பதான் நீங்க சரிபடுவீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்னு வேணாம் மாப்பிள. அதுக்குள்ள பள்ளிக்கூடம் விட்டாங்களா? ஆமா, ஸ்கூலை மூடிட்டாங்க. ஸ்கூலை மூட்டாங்களா? ஏன் மாப்பிள, என்னாச்சு? டீச்சர் அம்மா ஏதாவது பிள்ளைகளை பத்திருக்காங்களா? இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? தெரியலையா? இப்ப மணி என்ன ஆகுது? 4:30. 4 மணிக்கு மேல நானே ஸ்கூல்ல இருக்கேன்னு நினைச்சாலும் ஸ்கூல்ல மூடிடுவாங்க. அதுக்குள்ள மணி 4:30 ஆச்சா? எப்போதும் போதையில இருந்தா இப்படிதான் மாமா. நீங்க மேக்கப் பண்ண மாட்டுக்கே இருட்டிருச்சுன்னு தெரியுது. இன்னும் உங்களுக்கு ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியலே. மாப்பிள, இப்ப நான் தண்ணிக்கிட்டே எதுவும் அடிக்கல, தெளிவா தான் இருக்கேன். நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு நான் எப்படி நம்புறது? மாப்பிள, நீங்க படிச்சவரு, வேணா செக் பண்ணி பாருங்க. இப்ப கூட வீதியில மாட்டை நான் தெளிவா தானே பிடிச்சிட்டு போறேன். ஐயோ மாமா, நீங்க மாட்டை புடிச்சிட்டு வரல, மாடுதான் உங்களை இழுத்துட்டு வருது. நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. நீங்க தெளிவா இருக்கும் நான் நம்புறேன். கேளுங்க மாப்பிள, கேளுங்க கேளுங்க. அதுக்குதானே நான் இருக்கேன். போப்பா தலைகுடி உள்ள பெரிதால் நினைத்தே அப்பளவோ தெளிவு. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பூடைத்து. ஏமா பூடைத்தா? இதை பாருங்க மாப்பிள, எனக்கு தெரியாத புரியாத பாரின் மொழியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மாமா, இப்ப நீங்க தெளிவா இல்ல. புட்ட மாட்டேங்கிறேன். அதான் நான் சொல்றேன், எதுவும் உங்களுக்கு புரியல பாருங்க. உங்களுக்கு தரையில நடக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல அப்படின்னா நான் தரையில தானே மாப்பிள நடக்கிறேன். அதான் இல்ல, நீங்க தரையில நடக்கல, ஃபுல் தண்ணியில நடக்கிறீங்க. மாப்பிள, இதெல்லாம் ரொம்ப ஒரு. மாமா, நீங்க தண்ணியில இருந்து இறங்கி தரையில நடந்து போங்க. மாப்பிளைக்கு நம்மள கலாய்க்கிறதே வேலையாயி போச்சு. நல்ல வேலை, எந்த நல்லவனும் பாக்கல. காலையில இருந்துருச்சு ஸ்கூல் போகல. 2 ஐஸ் வாங்கி வைக்க சொன்னா 1 ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்கு. வரட்டும்,
ஏன் பாட்டி உனக்கு காது கேட்குமா இல்லை அதுவும் போச்சா? ஏன் அப்படி கேட்குறேன்? பின்ன என்ன, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயெல்லாம் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னேன்? ரெண்டு ஐஸ் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனேன். என்ன, ஒரு ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்க? அப்ப நான் சொன்னது காதுல உழுவல அப்படிதானே? ரெண்டு ஐஸ் தானே வாங்கி வச்சேன். அப்ப ஏன் ஒண்ணுதான் இருக்கு? என்ன ஒண்ணுதான் இருந்ததா? ஒருவேளை போடகன தின்னுட்டு போயிடுச்சுமா? இந்த ஊமா கதையெல்லாம் எனக்கிட்ட விடாத, ஏன் ரெண்டு ஐஸ் வாங்கி வைக்கல? ஒருவேளை ரெண்டுல ஒண்ணு உருவி போச்சுமா? என்ன பாட்டி புது புது கதையெல்லாம் உருற? ஐச கொண்டு அடுப்படியில வச்சிருந்தா உருக, அப்படியே ரெண்டு ஐச வாங்கினாலும் எங்க ஒரு குச்சி தான் இருக்கு, இன்னொரு குச்சிய காணும். ஐயோ, ஏதா குடிக்கிறதால குச்சி போட்டு ஆட்டுறேன். நம்ம வீட்டை பெருக்கி அடுப்பு பத்திருக்கிறேன். நீ போய் தமிழர் கழுவிட்டு பால் வாங்குறாய்யா? முடியாது, நான் சொல்றவத்தே நீ செய்யறியா, நீ சொல்ற நான் ஏன் செய்யணும்? அப்ப வீட்டை கூட்டி அடுப்பு பத்துறியா? நான் போய் பால் வாங்கி வந்துடுறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பெத்தவர, நீ போயிட்டு வர்றாஜா? இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும், என்னை ஏமாத்தி ஏமாத்தி எல்லா வேலையும் வாங்குற. என் ஆசா இல்ல, சீக்கிரம் போயிட்டு வாயா. நான் விளையாடிட்டு லேட்டா தான் வருவேன். அப்பா அப்பா, சீக்கிரம் வாப்பா, நீ வந்து போறத காபி போட்டு சோறாக்கணும். முடியாது, நான் ஐஸ் வாங்கி வைக்க சொன்னதுக்கு வாங்கி வைக்கல, நான் விளையாடிட்டு லேட்டா தான் வருவேன். ஐயா, என்ன பெத்தவர, சீக்கிரம் வாயா, சோறாக்கணும். இந்த கிராமத்தில் எங்க போனாலும் என் பாட்டியோட ஞாபகம் தான் வருது. இந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. பாட்டி, என்னப்பா? காபி போட்டாச்சா? என்ன மணி ஏழாச்சு, இன்னும் காபி போடலையா? எஞ்சிருப்பா, பல்ல விளக்கு காபி போடுறேன். சீக்கிரம் எந்திரிச்சு சூடா ஏதாச்சும் குடிச்சாதான் வயித்துல உள்ளதெல்லாம் இறங்கும். காலையில எந்திரிச்சோன்னே பல்ல விளக்கு மூஞ்ச கழுவுன்னு சின்ன பிள்ளைய தொல்லை பண்ற. சீக்கிரம் காப்பியை கொடு. இந்தாய்யா. இதான், இப்படிதான் இருக்கணும். இதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. பாட்டி, நீ குடிச்சியா? நான் அப்புறம் குடிச்சுக்கிற, நீ குடியா? பாட்டி, என்ன பச்சை கலர்ல இருக்கு, சூடு எதுவும் இல்ல. பச்சை டீ உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா, குடியையா? என்னது பச்சை டீயா? ஏதோ ஒண்ணு மொத்தத்துல குடிச்சுன்னா வயித்துல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருமையா, குடியையா? காலையில இருந்துச்சு காபி குடுக்க சொன்னா வேற ஏதோ கருமத்தை குடுத்து என்னைய கொல்ல பாக்குறேன். என்னடா பண்ண, ராத்திரியெல்லாம் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், கிழிச்ச நோடிக்கிட்டே கிடந்தேன். அப்படி என்னத்த நோடு? சூத்த நோடுனேன். ராத்திரில கீரை பூச்சி கடிக்கிறேன்னு நான் தூங்குடல ஐயா. நெசமா பாட்டி, ராத்திரியெல்லாம் நான் என்ன பண்ணேன்? பாட்டி, என்னமோ நின்ற மாதிரியே இருக்கு. சரி சரி, கொஞ்ச நேரம் கையும்
ஓடாத, சும்மா இரு, ஒண்ணும் பண்ணாத, தூங்கு. தூக்கம் வரல பாட்டி. சரி, காலையில வெளியிட்டு கஷாயம் போட்டு குடுக்க தூங்கு. காலையில எந்திரிச்சு மருந்து குடுக்கறேன், பூச்சி எல்லாம் செத்து போகும், தூங்கு. அதுக்காகலாம் இந்த கர்மத்தை என்னால குடிக்க முடியாது. குடிக்காட்டி பௌத்துக்குள்ளலாம் புழு வந்துரு. குடிப்பா. அந்த காட்டுல இருக்க புளியே வந்தாலும் இத நான் குடிக்க மாட்டேன். ஏதாச்சும் இனிப்பா இருந்தா கொடு. அப்புறமா வெள்ளக்கடிச்சாத குடிப்பா. நிஜமாவா? நிஜமா. ஊரில வெள்ளக்கடிக்கிட்டு போய் பாருப்பா. சரிப்பா. வாங்க வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. ஐயோ மாமா, மறுபடியும் எதுக்கு இத்தனை? வாங்க உட்காருங்க மாப்பிள. அது சரி மாப்பிள, அங்க அடிக்க என்ன மண்ணெண்ணெலாம் வாங்க வந்தீங்களாக்கோ? இல்ல மாமா, சும்மா காத்து வாங்கிட்டு கருவாடு மீன் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாப்பிள நக்கல் பண்றீங்களா? அது சரி, என்ன காத்தாடிலாம் பிரம்மாண்டமா இருக்கு? அங்காடியில புழுக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நம்ம கையில காத்தாடி இருக்குல்ல, இதுல இருந்து கொஞ்சம் கரண்ட் எடுத்து குடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். நல்லா நினைங்க. அப்படியே மாமனுக்கு கொஞ்சம் மரியாதையை குடுங்க. சரி, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய மரியாதையை நான் கொடுக்குறேன். அட, என்னத்த மாப்பிள்ள கேட்க போறீங்க? இந்த மாமன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்பீங்க? கேளுங்க மாப்பிள்ள, கேளுங்க. மாமா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திருப்பி கேட்டா சொல்லவே மாட்டேன். அட, சும்மா கேளுங்க மாப்பிள. நவீன் தோறும் நூல்நேயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினக்கரிய யாவுல காப்பு. என்ன சொன்னீங்க? என்ன மாப்பிள? நான் சொன்னத சொல்லுங்க மாமா. மாப்பிள, இது ஏமாத்துவாள மாப்பிள. எனக்கு தெரியாதத புரியாதத கேட்ட எப்படி? மெதுவா தெளிவா எனக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் கேளு. அதை விட்டுட்டு நீ பாட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிற. மாமன திட்டத்தா இருந்தா முகத்துக்கு நேரா திட்டு. அந்த உரிமை உனக்கு இருக்கு மாப்பிள. என்ன மாமா, தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கீங்களா? அம்மா, வேறன பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நல்லா கருத்தா பேசுறான், புழைச்சிக்கிடுவான். நீ என்ன இந்த பக்கம் வந்த சரசங்க? நல்லா கேட்டீங்க. அவன் என்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கா? அவ பொண்ணு வடை கேட்டான்னு சொல்லி உளுத்தம் பருப்பியோ கடலை பருப்பியோ ஊற வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்கா. சாத்திட்டு போறாங்க, சீக்கிரமா போ. வெயில் அடிக்குது பா. எப்பா எப்பா எந்திரி, சாப்பிட்டுட்டு தூங்கு. மணி ஒன்னாச்சு, எந்திரிப்பா. ஐயோ ஐயோ, ராத்திரியும் தூங்க முடியல, பகல்லையும் தூங்க முடியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து உன்னோட போராட வேண்டியதா இருக்கே. ஐயய்யா, சாப்பிடையா? பெத்தவர சாப்பிடையா? சாப்பிட்டுட்டு போறாள்ல தெம்பா. எப்பவும் போற அந்த பழைய சோறு தானே? ஏதோ என் உடம்புல தெம்பு இருக்கனால உன்னோட போராட முடியுது. இதே வேறொருத்தரா இருந்தா உன் கூட இருந்து காலம் தள்ள முடியுமா? ஏதோ என்னால் முடிஞ்சிருந்தா ஐயா, இந்த பாட்டி வேற என்னையா பண்ண முடியும்? இங்கே இரு, சோறு எடுத்துட்டு வர. நீ சாப்பிட்டியா பாட்டின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. பாட்டிக்கு பசின்னு உன்ன கடவுள் கொடுத்துருக்காரே எனக்கு தெரியல. கை கழுவு. இந்தா சாப்பிடப்பா. பாட்டி, தாத்தா ஏன் சீக்கிரம் செத்தாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏண்டா அப்புறம் இப்படி எல்லாம் சோறாக்கி போட்டா சாகாம அவர் என்ன பண்ணுவாரு? தாத்தா சம்பாதிச்சு கொடுத்தாரு கரியஞ்சோரா போட்ட. நீயும் சம்பாதிச்சு கொடுக்கியா கரியஞ்சோராவே போடலாசா.
சாப்பிடுயா. நான் வயிறார சாப்பிடும் போது உன் பசி அடங்குச்சு, உன் மனசு நிறைஞ்சிச்சு. ஆனா அது எப்படின்னு எந்த அறிவியலாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஐஸ் பட்டியை பார்க்கும்போது கூட எனக்கு என் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்னம்மா? என் பேர் எந்திரிச்சானா? நாலு அஞ்சு கேப்பா, கொஞ்சம் சத்தம் போடாதே. இதுல என்னம்மா இருக்கு? பேரங்காட்டா வாங்கி கொடுக்க வேண்டியதானம்மா. ஆனா நீயோ ராத்திரி பூரா அரிக்குது அரிக்குதுன்னு தூங்கவே இல்லை, நோண்டிட்டே இருந்தா. என்னத்தம்மா நோண்டிட்டு இருந்தா அரிக்குதுன்னு? உனக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும். அவன் ராத்திரிலாம் குண்டி நோண்டிட்டு இருக்கிறான். ஒரு ஐஸ் கூட போதும். இல்ல, எனக்கு நாலு ஐஸ் தான் வேணும், நாலு ஐஸ் தான் வேணும். ஏப்பா, அப்பவே சொன்ன கேட்டியாப்பா, ஒரு ஐஸ் கூடு. எனக்கு ஒரு ஐஸ் தான் வேணும், நாலு ஐஸ் தான் வேணும். முதல்ல சாப்பிட்டு முடிச்சுடனே அப்புறம் ஒண்ணு வாங்கி தரேன். ஐயோ, எனக்கு நாலு ஐஸ் தான் வேணும். என்னதான் நான் பாட்டிக்கிட்ட அடம் பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும், டவுனில் எங்கள் அப்பா தொழில் செஞ்சு அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரம் பாட்டியை பிரிஞ்சு அங்கே போக போகிறோங்கிற வருத்தம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. நினைச்சுக்கிட்டே இருந்தேன் குடுக்கணும்னு, அப்புறம் ஏதாவது ஒரு வேலை வந்துரும்,
நான் சுத்தமா மறந்தே போயிடுவேன். இல்லைனா ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். இந்தா காப்பி குடி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தா சும்மா ரெண்டு முறைதா குடி. பிரியா குட்டி குடு. இந்தாமா பால் வாங்கியாந்ததுன்னா கடைக்கு போயிட்டு காப்பி தூள் வாங்கியாந்ததுன்னா குச்சி புறங்கியாந்ததுன்னா பத்த வச்சதுன்னா ஆனால் நீ ஓசியில் பொடி வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க அந்த கருவாச்சிக்காய் காப்பி ஊற்றி கொடுக்குற. என்னப்பா அவளையவே முறைச்சி பார்த்துட்டுக்கிற குடியப்பா நீ. என்னத்த குழம்பு ரவைக்கு? என் பேரை முட்டை குழம்பு வையி முட்டை குழம்பு வையின்றான். டெய்லி பருப்பு சாம்பாரே வைக்கிறேன்ட்டு ரெண்டு முட்டை வாங்கி குழம்பு வைக்க போகிறேன். என்ன மருமவனே, முட்டை குழம்பு தான் சாப்பிடுவீங்களா? ஏன் ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கீங்க? உங்க வீட்டிலாம் சோத்துக்கு தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவீங்களா? உங்க மக கூட தான் வந்ததுல இருந்து காப்பியை குடிச்சிட்டு எதுவும் பேசாம இருக்கா? நான் ஏதாச்சும் கேட்டேனா? கருவாயா, என்ன எதுக்குடா வம்புக்கு இழுக்கிற? நான் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாடா? நான் கருவாயனா? நீ தான் கருவாட்டு வாய், ஊத்த வாய், நாத்த வாய். சும்மா இருப்பா, ஏன்பா வம்புக்கு இழுக்கிற? You bloody fool! Nonsense! நீயே உன்ன அறிவில்லாத முட்டாள்னு சொல்லிக்கிறியா? Mind your own business! பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இயற்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. கருவாயா என்னடா சொல்ற? ஐயோ நான் என்ன செய்வேன்? தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசினா புரியலன்னு சொல்றாளே. நோம்புக்கு தான் வாங்க அக்கா வாங்க. ஏ பொண்ணு வாங்க, நான் தந்த பூ கூடைய தந்துட்டு தான் போங்க. ஏ அக்கா வாங்க, ஏ அத்தா வாங்க. மா போஸ்ட். போஸ்டா? ஆமாம்மா. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது, எங்க வேலை நாங்கள் செஞ்சுதானே ஆகணும். இப்பெல்லாம் யாரும் லெட்டர் போடுறா? போஸ்ட்மேனை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. யோ இங்க நீ பண்ற? நீ போஸ்ட் கொடுக்க வந்தேன் சார். யோ வந்தமா போஸ்ட கொடுத்தமா போனமான்னு இருக்கணும், இங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கனே? அப்படிலாம் இல்ல சார், அவங்க எங்க தங்கச்சி மாதிரி சார். யோ போயா, தங்கச்சி நோங்கச்சின்னு போயா. என்னடி போஸ்ட்மேனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க மாப்பிள? ஏன் மாப்பிள இப்படி ஒண்ணு இல்ல விஷயத்தெல்லாம் பெருசு படுத்துறீங்க? ஓ தங்கச்சிக்கு அண்ணா வக்காலத்து வாங்க வந்துட்டியோ? இவ லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ வாயை மூடிட்டு போயா. அப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள, முதல்ல உங்களை நம்புங்க, உங்க பொண்டாட்டிய நம்புங்க. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் நல்ல மனுஷனே இல்ல. ஏய் என் வீட்டு பஞ்சாயத்துல தலையிட உன்னை யாரும் கூப்பிடலங்க. மாப்பிள நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் பண்ண வரல, யதார்த்தமா வந்தேன், யதார்த்தமா பார்த்தேன், யதார்த்தமா தான் பேசுறேன். என் தங்கச்சியை நடத்துறது ஒண்ணும் சரியில்லை மாப்பிள. புத்தி சொல்ல வந்துட்டியோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பொழந்துரும் பொழந்துடனே. மாப்பிள என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள, என் தங்கச்சி கண்களை நிக்கிறத என்னால பாக்க முடியாது. காசு பணம் நிம்மதியை கொடுக்காது மாப்பிள, நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டிய அன்பா நடத்தணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், வர தங்கச்சி வர மாப்பிள. போடா பெரிய இவ மாதிரி பேச வந்துட்டான். ஏய் ஓடி உள்ள. பா உள்ள போய் உன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இப்படி எல்லாம் சொல்வேன்னு தெரிஞ்சுதான் நான் முதவே எடுத்து வந்து வச்சிட்டேன். அப்பா என்ன சும்மா அப்பா அப்பான்ட்டு? உங்க அப்பா கூட இத்தனை தடவை அப்பா அப்பான்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஐயா அந்த கயிறு அறுவலுக்கு எடுத்து வையா. என்னமோ பேர மேல பாசமா தான் பொறிச்சு தரியோன்னு நினைச்சேன். எனக்கிட்ட வேலை வாங்குறதே உனக்கு பொழப்பா போச்சு. ஐயா அஞ்சு செருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வாயா.
பாட்டிய பாசமா வந்துச்சுன்னா இதுவும் சொல்லு இதுக்கு மேலும் சொல்லு. பா கொஞ்சம் வீட்டை பூட்டிட்டு வாய்யா, செருப்ப கீழே போலையா. எல்லாத்தையும் எனக்கிட்டே சொல்லு. முடியலையே என்ன பண்றது பா. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடையா. எல்லாம் எனக்கு தெரியும், செஞ்சு கொடுக்குற ஒத்தையும் தான் உன் வேலை. எங்கே திங்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ பங்கு கேட்காம இருந்தா சரி. ஏப்பா எனக்கு பல்லா இருக்குது பங்கு கேட்க. வாப்பா சீக்கிரம் போலாம், வா பார்த்து வா. சாப்பிட்டு வா. எப்பா அந்த நிழல போய் உட்காந்து ரெண்டு பொரியல் சாப்பிடப்பா, நான் ரெண்டு குச்சி கட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு தானே நீ கூட்டிட்டு வந்த. பாட்டி பாட்டி சுள்ளா எடுத்து பொறுக்கி கட்டி வச்சாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதா ஐயா. வயிறு ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி. ஏன் என்னாச்சு? பொறியரிசியை தின்னுட்டு மேல பாரத்தை போட்டதுனால வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டி. இருப்பாட்டி அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வருமா? அது வரும்போதுதான் வரும், அது வரையில நம்ம இருக்கணும். மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் போகலதான். அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வானு கூப்பிடுற. பாட்டி நாங்க போற டவுன் வீட்டுக்கு நீனும் வரியா பாட்டி? Oh.
கட்டுக்கையா. பாட்டி நான் போயிட்டு துணி மாத்திட்டு வரேன். சரி சீக்கிரம் வாயா. வாங்க வாங்க மாப்பிள வாங்க. என்ன குளிச்சுட்டு வரீங்களா? இல்ல மாமா, கும்மி அடிச்சுட்டு வரேன். மாப்பிள உங்களுக்கு வாங்கினா வாய், ஊர் வாய், உலகத்து வாய் மாப்பிள. அம்மா ஒண்ணுமே சொல்லாம இருந்தா உப்பட்ட மாதிரி இருக்கான்னு சொல்றது, கொஞ்சம் அதிகமா பேசிட்டா வாய் அடிக்கிறான்னு சொல்றது, ரெண்டுக்கும் நடுவுல பேசினா சரியாவே பேச மாட்டேங்கிறான்னு சொல்றது, இப்படி எல்லாத்தையும் குறை சொன்னா நான் இப்படிதான் பேசுறது? உங்க வாய் அடிச்சாலும் ஊர்ல உள்ள பெரிய ஓட்ட வேலை அடைக்கவே முடியாது. மாப்பிள கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பச்சை மிளகாய் சிரித்தா காரம் போயிருமா மாமா? மாப்பிள நீங்க நல்லா கருத்தா தான் பேசுறீங்க, காலத்துக்கும் பிடிச்சு கிடப்பீங்க மாப்பிள. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்ணு எங்க? ஏன் பண்ண மாப்பிள, என்ன விஷயம் எதுக்கு கேக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளைகள் இருக்குல்ல, 1001 இருக்கும். பெரிய ஆளு நீங்க எல்லாம் கண்டு காணாத மாதிரி போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. கடவானி போயா எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறானே. இவங்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னா வேற ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்துருவான். ஏன் பொண்டாட்டி அப்பவே சொன்னா சின்ன பசங்க சவுகாசம் வேணாம்னு? நான் கேட்டேனா என்ன மாமா? இல்ல மாப்பிள, இது வேற ஒரு பஞ்சாயத்து, நான் வரேன். ஏ என்ன ஓட்டாய் ஒண்டிக்காரி! டேய் உனக்கு அவ்வளவுதாண்டா மரியாதை? உன் மேல நான் சம கடுப்புல இருக்கேன். ஊஹூ ஓட்டாய் ஓட்டாய், ஒழுங்கு மரியாதையா வழி விடுறா. முடியா முடியா, இல்லாட்டி உன் துண்டை உருவிட்டுருவேன். உருவனா உருவிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. என்னடி காலையிலயும் நைட்லயும் தான் களை கட்டும் நினைச்சா, இப்ப மத்தியானத்துலயும் களை கட்டிடுச்சா? என்ன படம் ஓடுதுடி? பேசாம கேளு. உங்க ஆத்தாமா இந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் நீ இங்க இருக்க கூடாது. எனக்கு எந்த நல்லது கெட்டதும் பண்ணவும் மாட்டேன். ஒரு நல்ல நல்ல பெரிய நாள் வந்தாலும் என்ன அடிக்காமல இருக்கவும் மாட்டேன். ஒரு கல்யாணம் காது குத்துக்கு பழைய புடைய தோச்சு கட்டிட்டு போனாலும் எவன நீ பாக்க போறன்னு சந்தேகப்பட்டு நாள் நாளைக்கு நார் அடிச்சிருவேன். ஆமாடி, இப்ப கூட திருவிழா கூப்பிட போறன்னு சொல்லிட்டு யாரடி பாக்க போற? என்ன பத்தி ஏதாவது தப்பு பேசுறன்னு வெச்சுக்கோ. என்ன உட வேலை கேக்காதடி. விடுடா விடு. போதுடா சாமி, உன்னோட இனிமே என்னால குடும்பம் நடத்த முடியாது. தினம் தினம் உங்ககிட்ட அடிபட்டு சாவறத விட வேற எங்கேயாவது போய் சாவறதே மேலு. இங்க இருந்தா நீ என்ன அடிச்சே கொண்டுடுவேன். இங்க பாருடா, இனிமே எனக்கு உடம்புல அடி வாங்குற அளவுக்கு தெம்பில்ல, நான் போய் சேர்றேன். இப்படி கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து சாவரன் சாவரன் சொல்ற, ஆனா செத்து தொலை மாட்டேங்கிறீங்க. என்ன பொண்ணுமா நீ, கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு? கையில தான்ப்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையில நகை வளர்ப்பாங்க, இதான்ப்பா ஸ்டைலு. பொண்ணு நீ நகை வளர்க்கலனாலும் ஸ்டைலாதான் இருப்ப. இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு, அவங்க செய்யற வேலை. பொண்ணு கிட்ட பேசினது போதும், இந்த அங்க வடைய சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு, நான் இருக்கேன்ல அப்பா, சுட்டு விடாது கையா. உங்க சிறப்பு இருக்கட்டும், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியுது. அம்மா அப்பா இன்னும் சாப்பிடவே இல்ல, எனக்கு தான் ஊட்டிட்டு இருந்தாரு. சுச்சு அம்மா, எந்த விதத்திலயும் அப்பா உன்னை விட்டே கொடுக்கல.
ஏமா என்னக்காச்சு அப்பா உன் மேல கோவப்பட்டிருக்காரா? என்ன பொண்ணுமா நீ, எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவ போல் இருக்கு. உங்க அம்மா சமையல நான் சாப்பிடும் போது அதுல குறைய இருந்தா கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதை அவ சாப்பிடும் போது அதுல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அதை அவ சரி பண்ணிக்குவா. டேய் மருமவனே இங்க வாடா. ஐயா சாப்பிடையா, பாட்டு இது பெரிய 60 அடி கூந்தலை ஒசிவி அழகுபடுத்துற. டேய் இருடா மாமாட்ட சொல்றேன். நீ கருவாச்சி பாட்டி 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 எந்திரி பாட்டி என்னாச்சு பாட்டி, ஐயோ என்னாச்சு பாட்டி, பாட்டி எந்திரி பாட்டி, பாட்டி எந்திரி பாட்டி, பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத சரியா? ஊசி போட்டிருக்கேன், எல்லாம் சரியாயிடும். ஏமா அத்தைக்கு என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்த மாத்திரையை கொடுங்க. அதுக்கு முன்னாடி வேணா அவங்க சாப்பிடறதுக்கு இட்லியோ இல்ல இடியாப்பமோ ஏதாவது ஒண்ணு கொடுங்க. வெறும் வயிற்றுல இருந்ததுனாலதான் அவங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியாகி இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு. நான் கிளினிக் போயிட்டு ஈவினிங் வந்து அவங்கள பாக்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். டேய் ஏண்டா அழுதுகிட்டே இருக்க? அத ஆன்ட்டி ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, பாட்டிக்கு ஒண்ணாகாதடா, அழாதடா. டேய் விஷ்ணு அழுவாதடா.
சாப்பாடு போட்டுட்டு பாட்டிக்கு இட்லி கொண்டு வந்துருண்டா. அது வரைக்கும் பத்திரமா பாட்டிய பாத்துக்கடா. சரியா விஷ்ணு, நீ அல்லாதடா, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்டா, பாட்டிக்கு சரியாயிருண்டா. போயிட்டு வரே மருமவனே. பிரியா வாமா. ராத்திரியெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்ன பாட்டுக்கு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பாட்டியை எப்படியாவது காப்பாற்று சாமின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பிள்ளையாருப்பா, எங்கள் பாட்டியை காப்பாற்றி கொடு பிள்ளையாருப்பா. எங்கள் பாட்டி எனக்கு 4 வயசு வாங்கிதான், அதில் 2 வயசு உனக்கு தரேன் பிள்ளையாருப்பா. எப்படியாச்சும் எங்கள் பாட்டியை காப்பாற்றி கொடு பிள்ளையாருப்பா. அப்பா விஷ்ணு. பாட்டி, Oh, oh, oh.
காளி சிவரமே ஆயினைப்பினில் குழந்தையும் உறங்கும் அந்த கணமே தனி சுகமே வசந்தம் வாழ்வில் நிலைக்க வந்ததே காலம் அழைக்க அந்த வானம் இன்று பூக்கள் தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா இந்த நெஞ்சம் எங்கும் தாவி பறக்கும் என்ன என்ன சொல்லத்தா அன்பு குவிந்திடும் வாசமே தாய் பறவையின் கூட்டில் தானே மழை புன்னகை தேசமே கண்ணோடு பாசம் காணும் போது அந்த வானம் இன்று பூக்கள் தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா வாங்க அக்கா. என்ன தம்பி, பாட்டி என்ன சொல்றாங்க? சாப்பிட்டாங்களா இல்லையா? ம், சாப்பிட்டாங்க அக்கா. இப்போ எப்படிமா இருக்கு அக்கா? நீங்க இங்க எவ்வளவு நேரங்கா இருப்பீங்க? ஏன், என்ன விஷயம்ப்பா? இல்ல, நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துருவேன். அப்படியா, சரி போயிட்டு வா. சரிங்க அக்கா. இப்போ எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம்லாம் வந்திருக்காமா? இல்லம்மா, முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லம்மா. ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சும்மா. இல்லம்மா, நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்லை. காலையில் நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லலை. பொதுவாக மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டால் அது காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வெளியில் வரும். அப்போ இந்த மாதிரி மயக்கம் வரும். ஏதாவது கவலைப்பட்டு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா மூளையில் ரத்த கசிவு ஏற்படும். நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருச்சி இல்லை தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி மூக்கில் ரத்தம் வந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்துமா? பரவாயில்லம்மா, எனக்கு என்ன இப்போ வாழ்கிற வயசா? வாழ்ந்த அனுபவிச்ச வயசு தானா? என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போகிற உயிர் போய்த்தானே ஆகும். அவ்வளோ தூரம் போய் என் உயிரை காப்பாற்றி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேட்பாரில்ல. நடக்குமா? எல்லாம் என்னோட விதின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அதுக்காக சொல்லலம்மா, எல்லாமே தலைவிதிப்படிதான் நடக்கும்னா அப்புறையே நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட்றோம். நம்ம வாழ்க்கையில தலைவிதியை எழுதினது கடவுள் தான். அதுல கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காவே விட்டுருக்காரு. ஏன்னா அதுல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான். ஆஸ் ஏ டாக்டர், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். அது சரி, உங்க பேரை எங்க போறான்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? என் புள்ள தவறுல தொழில் பண்றான், அங்கேயே வீடு எடுத்து தங்க போறான். என் பேரன் அங்க போறான்னா அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது. பாசத்துக்கு வேலை பேச முடியாது. ஆனா நீங்க கொஞ்சம் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது. பால் வாங்கிட்டு வந்துட்டியா? ம், வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீ வர்ற வரைக்கும் உங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்ட, சந்தோஷமா? ரொம்ப நன்றி அக்கா. இருங்கக்கா, காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன? பொதுவா முதல்ல யார சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க, மறுபடியும் சொன்னாதான் சாப்பிடுவாங்க.
நாளைக்கு நீங்க வெளியே போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன், அவ வீட்டுல காட்டு தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேக்கல அப்படின்னு நீங்க வெளியே போயிட்டு சொல்ல கூடாதுல, அதுக்காக தான் கேட்டேன். ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா. அக்கா நான் சும்மா தான் சொன்னேன், பாட்டி காப்பி போடுவ இருந்து குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லடா கண்ணா, நீ சொன்னதே போதும், ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன் சரியா? சரிம்மா நான் கிளம்புற, உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா வரண்டா கண்ணா. சரிங்க அக்கா. கிளவி வீட்டுக்குள்ள என்ன பண்ற, வெளியில வா. ஏய் ஏய் வெளியில வாங்கற, வெளிய வரையா இல்லையா? ஏய் என்ன சொன்ன, ஏய் என்ன சொன்னாங்கறல்ல? யாருகிட்டப்பா நான் என்ன சொன்னேன்? அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? நான் என்னப்பா சொன்னேன்? உள்ளக்கி கல்யாணம் பண்ணி வச்சேன், கொண்டாட்டி பேச்ச கேட்டுகிட்டு எனக்கு சோறு தண்ணி போடாம என்னைய விரட்டி விட்டான்னு சொன்னியா நீ? ஏய் கிளட்டு முண்டமே, சோத்த திங்கறியா எதை திங்கற? நாலு பேர் இருக்கிற இடத்துல அவள எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா. இங்க பாரு, இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத ரோட்ல போறவன் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா உன்னை ரெண்டா பொழந்து போட்டுருவேன். இவகிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனை பேருக்கிட்ட நீ சொல்லி வச்சிருக்க? உன் தொல்லை தாங்க முடியாம தானே உன்னை ஊட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டேன். கட்டையில போற வயசுல உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இனிமே யாராச்சும் வந்து என்ன கேட்டா உன்னை பெத்தவன கூட பார்க்க மாட்டே, கள்ள தூக்கி போட்டு கொன்றுவேன். ஏன் நீ செத்து தொலை வேண்டிய வயசுல உயிரோடு இருந்துகிட்டு ஏன் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மரியாதையா போய் கிளம்புடா. எனக்கு வாழவே பிடிக்கல பாட்டி, செத்து போயிடலாம் போல இருக்கு பாட்டி. எதுக்கையா அப்படி சொல்ற? நான் பாட்டி இருக்கும்போது உனக்கு என்னையா கவலை? இல்ல பாட்டி, எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு இல்லாட்டி அடிக்கிறாரு. ஒரு நாள் கூட என்னைய பாசமா வச்சுக்கிட்டது இல்ல பாட்டி. அது தொலைச்சு விடு, அவன் பிறகு குணமே பிடிச்சான். அதை நினைச்சுக்கிட்டு நீ எப்படி அழுதுட்டு இருக்க? அடிச்சானா? ஆமாம் பாட்டி. எதுக்கு அடிச்சா? சாயந்தரம் டவுன்ல உள்ள வீட்டுக்கு போறோம் பாட்டி, நான் பாட்டி கூட தான் இருப்பேன்.
இல்லை பாட்டியும் கூட்டிட்டு போலாம்னு சொன்ன பாட்டி. அதுக்கு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு அடிச்சாரு பாட்டி. இருக்கு பையா, இதுக்கா புள்ளை போட்டு அடிக்கிறது? எந்த நேரத்துல அவன் பிறந்தானே என் வகுத்துல? பாட்டி நான் உன் கூட இருக்கேன் பாட்டி, வேணான்னு மட்டும் சொல்லாத பாட்டி. நீ இல்லாட்டி என் கூட டவுனுக்கு கிளம்பி வந்துடும் பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத பாட்டி. பாட்டினால அங்கெல்லாம் வர முடியாது. நீ அழுகாம சமுத்தா பத்திரமா போயிட்டு வா. அப்பா அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோ. தேவையில்லாம அடம் முடிக்காத. லீவு கிடைக்கும் போது எப்ப பாக்கணும்னு தோணுச்சோ வந்து பாரு. உனக்குதான் உடம்பு சரியில்லைல, நான் போயிட்டு உன்னை யாரும் பாத்துக்குவா? அதனாலதான் எனக்குதான் உடம்பு நல்லா டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல. இந்த பாட்டி பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அப்ப நீ என் கூட வரமாட்ட? நீ வளர்ந்து பெரிய நாய், நான் உயிரோடு இருந்தால் இல்லாட்டி நல்ல புள்ளன்னு நீ பேர் எடுக்கணும். அதான் ராசா, நீ இந்த பாட்டிக்கு திருப்பி கொடுக்குற சொத்து. கண்டிப்பா நான் நல்ல பேர் எடுத்து உனக்கு பெருமை சேர்ப்பேன் பாட்டி. இனிமே டவுன்ல போய் வளர்றதுனால நல்ல பசங்களோட பழகணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, 10 பைசா திருடக்கூடாது. இந்த பாட்டி இதனால் வரைக்கும் நல்ல பிள்ளையத்தான் வளர்த்திருக்கிறேன். இனிமேல நீ அப்படியே தான் இருக்கணும். நல்லா நேரத்து நேரத்துக்கு சாப்பிடணும் ஐயா. சரி பாட்டி. அழகாம சந்தோஷமா போயிட்டு வாய்யா. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வாய்யா. சரி பாட்டி. இத்தனை வருஷமா என் பாட்டி கூட நான் வாழ்ந்துட்டேன். முதல் முறையே என் பாட்டியை நான் பிரிஞ்சு போனேன். என் பாட்டியை பார்க்குற கடைசி நாளும் அதுதான் அப்போ எனக்கு தெரியாது. பயணம் விதி வழிபாதையிலே யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே நாதியின்றி போனால் போகும் நாடு திசை சுவராய் மாறும் கண்ணீரில் மூழ்கும் படகாட்சி பயணம் விதி வழி பார்வையிலே யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே சங்கில் உள்ள ஈரம் காலம் யாவும் ஆழ்வாக்கும் பாலிலா ஓடி வந்து மூச்சு காற்றில் தலை சாய்க்கும் காலம் கரையினில் சேர்ந்திடுமோ அந்த காலல் வழிதனை காட்டிடுமோ தலையெழுத்திலே பிழை இருக்குமோ திருத்திடவே யார் வருவார்
தொடர்ந்து வருமா முடிந்து விடுமா இரண்டும் இங்கு போக்களமோ இரு மாட்டு வண்டியில் ஆடம் இல்ல பயணம் இதுவானதோ எங்கே இது போகும் பயணம் விதிவழி பாதையிலே யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே இரவு ஒன்று வெளுக்காமல் அந்த கதிரும் தலையை சாய்த்திடுமோ எந்த வாழ்வில் நீயும் வந்து உயிரில் உறைந்தாயே பூமடியிலே பூக்கும் பூவும் புரியாமல் சாய்ந்ததுமே இது என் கூடமோ இருள் தீருமோ தீப ஒளியேற்றுமோ எங்கே இது போகும் பயணம் விதி வழி பாதையிலே யாரும் இல்ல உலகம் போல விழியின் பார்வையிலே என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறீங்க மறுபடியும் எதுவும் உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கலகலன்னு இருந்தாரா அற வாங்கி குடி இட வாங்கி குடின்னு அடம்புடிப்பா பள்ளிக்கூடம் போட்டா நேரம் இங்கதான் வருவா என் பேரன் இல்லாம எனக்கு சோறு தண்ணி கூட தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்கிடம்மா இங்க இருக்கிற டவுனுக்கு தானே போயிருக்கான் தோணுச்சுன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க நீ ஏன் நின்னுட்டு இருக்க உட்காரு இல்ல இல்ல இருக்கட்டும் ஸ்கூல் வேன் வந்துரும் பிரியா வந்துருவா அவளை கூட்டிட்டு போறதுக்குதான் வந்திருக்கேன் அவனுக்கு இந்த இடத்துட்டு போறதுக்கு மனுஷே இல்ல டவுன்ல யாரையும் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் அடங்காம சண்டை போட்டே இருப்பாங்க அவங்க சண்டை இல்ல அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க அவன் சாப்பிட்டானோ இல்லையோ அவன் சாப்பிடவே இல்ல நீ எங்கிட்டு இங்கிட்டு பொத்துக்கிட்டு வந்த அந்த பக்கம் வேன் போச்சு நான் அவங்களை பார்த்தோன்னா அப்படியே இறங்கி வந்துட்டேன் பாட்டி இன்னைக்கு விஷ்ணுவ ஸ்கூல்ல பார்த்தேன் The entry of new person can make your life more beautiful. But this will not fill the place of missed one. அது மாதிரி தான் எனக்கு அப்போ இருந்துச்சு. என் பாட்டியை பார்க்காம எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. பாட்டியை பிரிஞ்சிருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு. விஷ்ணு, டே விஷ்ணு. ஏண்டா சாப்பிடாம உம்முன்னு உட்காந்துருக்க டேய் சாப்பிடுறா பாட்டிய நீ பாத்தியா பாட்டி என்னைய பத்தி ஏதாச்சும் கேட்டுச்சா நான் பாட்டிகிட்ட போய் அப்புறமா சொல்றேன்டா பாட்டியை புரிஞ்சது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை தெரியுமா எனக்கு இந்த டவுன்ல இருக்கவே பிடிக்கல என் பாட்டிய நான் பார்க்கணும் அப்ப அவன் உன்னை பத்தியே கேட்டுட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டினாத்தான் எனக்கு சாப்பிடறக்கே மனசு வரு 10 வருஷம் கூடவே இருந்தானல்ல அவன் திடீர்னு இல்லைன்னு உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல நான் தனியா சோறாக்கி தின்னாலும் அவன் பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த கவலை இருக்காது சரி அத ஏன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு ஏதாவது வேலைகளே பார்த்தா தானே மனசுக்கு நிம்மதியா இருக்கும்
உங்களுக்கு பாக்கணும்னு தெரிஞ்சினா ஒரு எட்ட போய் பாத்துட்டு வந்தா போகுது. நான் போயிட்டு வரேன். அத்தை உங்களுக்கு இங்க இருந்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். வாங்க ரவைக்கு வீட்டுல இருந்துட்டு காலையிலக்கு இங்க வந்துடலாம். வாங்க அத்தை. காலையில வந்து சொரபிச்சம் இருக்கு, அத சாப்பிட்டுட்டுலாம் பாத்துக்கறேன். சரித்த, இவள்கிட்ட காப்பியாவது கொடுத்துறேன். நீங்க தான் பாலே வாங்குறது இல்ல. அப்ப என் பேர் நின்றா போய் பால் வாங்கணும்னு கொடுப்பா. நான் பால் வாங்கி என்ன பண்ண போறேன்? சரி நான் கொடுத்துறேன். அட தொலை இது விடு, இத போய் என்னத்த கொடுத்துடுற. பாட்டி, உன் பேரன் கொண்டுட்டு வந்து காப்பி குடுத்தா தான் குடிப்பியா? நான் குடுத்தா குடிக்க மாட்டியா? நான் உன் பேத்தி இல்லையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல கண்ணா. உனக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதை நாங்க எல்லாம் முடிவு பண்ணணும். ஒன்னும் நீங்க அங்க வாங்க, இல்லன்னா நான் காஃபி போட்டு இங்க கொண்டுட்டுறேன். எனக்கோ பாட்டி இல்லாத கவலை இருக்கு. அதுல நான் இன்னைக்கு வரல தாயே. ஒரே மயக்கமா வருது. போய் கிச்சன்ல தோசை இருக்கு, எடுத்துட்டு வந்து சாப்பிடு. ராத்திரி வேற நீ ஒழுங்காவே சாப்பிடல. போ டேய், ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடுறா. என் கோவத்தை கலப்பாதரா. புள்ளையா பிறந்தது, அது அது பாட்டுக்கு வேலையை பார்த்தாதானே நாம நம்ம வேலையை பார்க்க முடியும். அப்புறம் ஏன்டா உக்காந்துட்டு இருக்க? எழுந்து போய் சாப்பிடுறா, இல்ல முதுகுப்பட்ட வீங்க ரெண்டு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை சாப்பிடுறா, என் கோவத்தை கலப்பாத. ரெண்டே ரெண்டு வாய் சாப்பிடுறா. ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? இப்ப நீனு என்ன வேணுமா? என்னது பாட்டிய பாக்கணுமா? கொன்னு புடுவும் கொன்னு. பாட்டிய பாக்கணுமா? பாட்டிய ஏய் போடி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிடறானா இல்லையானு நான் பாக்குறேன். சாப்பிடுறா, டேய் சாப்பிடுறா, சாப்பிடுறா, சாப்பிடுறா. நானே வாயில வச்சு திணிச்சு பாத்துட்டேன். இவரு ஊட்டி விட்டுருவாரான். டேய் இங்க பாருறா, 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கேன். பாட்டிய பாக்கணும், கீட்டிய பாக்கணும்னா கொன்றுவும் கொன்னு. டேய் இப்ப தோசை சாப்பிடுறா, இல்லனா தோலை உரிச்சு மேல தொங்க விட்டுருவேன்.
ஐயா பாண்டியத்தரத்துக்கு போகணும்யா. இந்த இருக்கு பாரு கோபுரம், அந்த இடத்துக்கு போனேன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே போய் நின்னேன்னா பஸ் வரும், ஏறிப்போ. ஐயா கையில காசு எதுவும் இல்லையா? நான் வேற ஊருக்கு போறேன்ப்பா. போற வழியில நீ இறக்கிட்டுருங்கய்யா. அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேயா? சரி ஏறிக்கா, நான் போற வழியில இறக்கி விட்டுறேன். சரியா, பாத்துப்பா, பாத்து பாத்து ஏறுப்பா. என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டாங்க. பா, நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும். போ, யார்ட்டையாவது கேட்டு போ. நான் இப்படியே என் ஊருக்கு போகிறேன், பார்த்து போ. ரொம்ப நன்றி ஐயா. கவனம் கவனம். தே 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 போ. தாத்தா. என்னப்பா? பாண்டியத்தரத்துக்கு எப்படி போகணும்? இப்படியே போப்பா. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா? நானும் அதுக்குத்தான் பாரு. வா. எப்படியே போறது? இப்படியே போப்பா. சரி நான் வரேன் தாத்தா. தம்பி, பாண்டிபத்திரமா? இதை பாரு, நீ கேட்ட பாண்டிபத்திரத்துக்கு இந்த பக்கமாக தான் போகணும். எனக்கு வேற ஊரு, நான் இப்படியே போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிண்ணா. ஆ, பார்த்து போ. என்ன பாட்டிய பாக்கலையாப்பா? போனீங்களா? என்னடா சாப்பாடு?
பண்றேன். நீ இத பூட்டி போட்டுட்டு எங்க போனே? இங்க தான பேசிட்டு இருந்தே. அத பாடி துண்டு காயல. அப்ப வீட்டுல தான பாட்டி இருப்பா, வெளியில போகல. சித்த நேரம் அங்க பேசிட்டு இருந்தப்பா. எங்கேயுமே பாட்டிய காண விறகட்ட போயிருக்குமோ? பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி இருக்க? பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி? பாட்டியோட துணு மாதிரி இருக்கே, பாட்டியோட தானே? என்னாச்சு அம்மா? அம்மா, அம்மா, எந்திரிக்கமா அம்மா. என் பாட்டி ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இனிமே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க என் கை வராதன். அதனால தான் என்னவோ நான் கூட இல்லாத போது அவங்க சேர்த்துட்டாங்க. அதுதான் என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். என் பாட்டி உயிர் பிரியும் போது கடைசி நிமிஷத்தில் என்னை பற்றி நினச்சி பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேறு எதுவுமே இல்லை.
இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டிய போல தனிமையில வாழும் அத்தனை பாட்டிக்கும் நான் பேரனா இருப்பேன். என் பாட்டியோட நினைவா என் சுய சம்பாத்தியத்துல ஒரு இல்லம் கட்டுறேன். பெத்த பிள்ளைங்க இருந்தும் என் பாட்டிய போல யாரும் ஆதையா இருக்க கூடாது. நான் யார், என்ன காரணத்துக்காக பிறந்தேன், இதுதான் என்னோட பிறப்போட நோக்கங்கிறத என்னோட பாட்டியோட இறப்புல தெரிஞ்சுக்கிட்டேன்.